வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். ரெகுலரான ஃபிட்னஸ் ரொட்டீன்ஸ் அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, என்டியூரன்ஸு, வெயிட் லாஸ், வெயிட் கெயின், உங்களை பெட்டர் ஷேப்பில் ஆக்குறது, இட் கேன் பி எனி திங். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் காமனாக நடக்குது, அது என்னென்னா லீன் மசில் மாஸ் அல்லது மசில் டிஷ்யூஸ் பில்ட் ஆகுறது. இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மசில் டிஷ்யூ பில்ட் ஆகிறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதாவது ரொம்ப க்ரூஷலான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இதை சுருக்கமாக MPS சொல்லுவாங்க. டைம் எடுத்துக்காமல் இந்த மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸை பற்றி நான் ஷேர் பண்ண நினைக்கிற அந்த 5 பாயிண்ட்ஸை 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, ஒரு மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிக்கலாம். தட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். இந்த இடத்துல என்னென்னா மசில்ஸ் பில்ட் ஆகிறதுக்கு தேவையான மசில் ப்ரோட்டீன்ஸை அமினோ அமிலங்கள்லேருந்து எடுத்து நம்ம பாடி தயாரிக்கும். இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து நம்மளுடைய பாடியினுடைய டிஷ்யூஸ் பில்டிங்கில் ரொம்ப முக்கியமான ரோல்ஸை ப்ளே பண்ணுது. என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தாச்சுன்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டிஷ்யூஸை மெயின்டைன் பண்ணுது, ரெண்டாவது டேமேஜ் ஆன டிஷ்யூஸை வந்து ரிப்பேர் பண்ணுது, மூன்றாவது புதிய மசில் டிஷ்யூஸை வந்து பில்டு பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது மூன்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இதை நம்ம வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுடைய ஒரு முக்கியமான பார்ட்டாக சொல்லலாம், அதாவது வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய ஒரு முக்கியமான பார்ட்டாக சொல்லலாம். ரைட்டா? செகண்ட் என்னென்னா, எப்படி எக்ஸசைஸ் வந்து இந்த மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டிமுலேட் பண்ணுது அல்லது ஸ்பீடப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, எக்ஸசைஸ் குறிப்பாக நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அல்லது வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கில் நம்ம ஈடுபடும் போது இது நம்மளுடைய மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸில் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. இது எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு வெயிட் லிஃப்டிங்காக இருக்கலாம் அல்லது வந்து கொஞ்சம் ஒரு அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் அல்லது பீக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் அந்த பீக் பர்ஃபார்மிங் அத்லீட்ஸ் அவங்க பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்மளுடைய மசில்ஸ் வில் அண்டர்கோ வேர் அண்ட் டேர். இப்போ மசில்ஸ் என்னதுன்னா, அதில் ஒரு மைக்ரோ டியர்ஸ், டியர்ஸ்ன்னு வந்து கிளியர் அது மாதிரி தான், ஓகேவா? நம்ம ஒரு ஒரு அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும்போது அதில் ஒரு டேமேஜ் ஏற்படுறது. இதுக்கு ரெஸ்பான்ஸாக நம்ம என்ன பண்ணால், பாடி மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். இது என்னென்னா, அந்த டேர் ஆன டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். இது புதிய மசில் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, மசில்ஸ் பில்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது மசில் டேர் ஆகுது. அந்த மசில் டேர் ஆகும்போது அதை வந்து புதிய மசில் ஃபைபர்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணும்போது திரும்பவும் மசில் ரிப்பேர் ஆகுது மட்டும் இல்லாமல் அது பில்டும் ஆகுது. மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, ரோல் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ப்ரோட்டீன் அப்படிங்கிறதே வந்து அமினோ அமிலங்களுடைய கலவை தான் இல்லையா? ஸோ இன்றைக்கி இந்த வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க ரொம்ப முக்கியமானது, ப்ரோட்டீன் சிந்தசிஸில் வந்து இந்த அமினோ அமிலங்கள் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. இதுக்கு நமக்கு வேணுங்கிறது அத்தியாவசிய அமினோ அமிலங்களுடைய கலவைகள் உள்ள உணவு. ஸோ அதுக்கு என்ன வேணும்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஸ்பெஷலி நம்ம வந்து மசில்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுக்கணும். அண்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்கிறது நேச்சுரல் ஃபார்ம்ஸில் வந்து நட்ஸு, லக்யூம்ஸு, ஃபிஷ்ஷு, போல்ட்ரி இந்த மாதிரி, அதாவது மீன், முட்டை, இறைச்சி இதை மாதிரி எடுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் வந்து ஸ்பெசிஃபிக்காக போகணும், நீங்கள் இன்னொரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னதுன்னா நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, ஓகே? நல்ல சேஃப் அண்ட் எஃபெக்டிவான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறது தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம பாடிக்கு தேவையான எசென்ஷியல் அமினோ அமிலங்களும் கிடைக்கும். அண்டு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் அமினோ அமிலங்களுடைய ஒரு பூல்னு சொன்னாச்சுன்னா, ஒரு ஸ்டோரேஜை க்ரியேட் பண்ணும். இது நம்முடைய மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நான்காவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டைமிங். என்ன டைமிங்னு கேட்குறீங்களா? உடற்பயிற்சி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நியூட்ரிஷன் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ப்ரோட்டீன் எடுக்கணும் இல்லையா, இதனுடைய டைமிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயத்துக்கும் டைமிங் இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதே மாதிரி இந்த மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பெட்டர் ஆகிறதுக்கும் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது, கரெக்டாக இஸ்ட்டு? அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த மசில் வந்து திரும்ப வந்து அதை பில்ட் ஆகணும் இல்லையா, அதாவது டேமேஜ் ஆன டிஷ்யூஸ் வந்து நியூட்ரியன்ஸை திரும்பவும் இன்டேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவை வந்து ஆங்கிலத்தில் அனபாலிக் விண்டோ, ஆமாங்க, ANABOLIC விண்டோ, அனபாலிக் விண்டோ அப்படிம்பாங்க. இந்த டைமில் தான் வந்து என்னென்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு அந்த நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ண தயாராக இருக்கும். இது எவ்வளோ டைம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஒரு 30 minutes ஒரு 1 hour இந்த டைம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சு 30 நிமிடங்கள்லேருந்து 1 hour முன்னாடி உள்ளாடி நீங்கள் ஒரு நியூட்ரியன்ட் ரிச்சான ஃபுட், ஸ்பெஷலி வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுக்கும்போது, அப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, BCAAன்னு சொன்னேன், பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய வந்து ஃபுட்ஸ் எடுக்கும்போது இந்த மசில்ஸினுடைய ரிப்பேரிங்க்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா? திஸ் வாஸ் த ஃபோர்த் பாயிண்ட். அஞ்சாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் த ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட். ஏன்னா
மசில்ஸ் வந்து பில்ட் ஆகிறதுக்கு நம்ம சொன்னோம் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக அந்த இடத்துல வேர் அண்ட் டயர் ஆகுது, தென் அதை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மசில் ஃபைபர்ஸ் பில்ட் ஆகுது, நம்ம அதாவது உருவாகுதுன்னு நம்ம சொன்னோம். பட் இது எப்போ பில்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் அல்லது நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா பாடிக்கு நியூட்ரியன்ட்டையும் கொடுத்துட்டு, புரதச்சத்து அல்லது வந்து நியூட்ரியன்ஸ் ரிச்சான ஃபுட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாடிக்கு என்னது ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரியான ரெஸ்ட் இருக்கக்கூடிய டைமில் தான் வந்து நம்ம பாடி என்னன்னா ரிப்பேர் பண்ணும், பாடியை நம்ம டிஷ்யூஸை வந்து ரிப்பேர் பண்ணும். இல்லை நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய பட்சத்தில் மசில்ஸ் வந்து ரிப்பேர் ஆகாது. ரிப்பேர் ஆகும்போது ஆகாமல் இருக்கும்போது அடுத்த திரும்ப நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு மசில்ஸ் ப்ரிப்பேர்டாக இருக்காது, அதனால் நமக்கு ஸ்ட்ரெயின்ஸ் ஸ்ப்ரெயின்ஸ் அண்ட் இன்ஜுரிஸ் வர்றது காரணமாக அமைஞ்சிடும். ஸோ ரெஸ்ட் அண்ட் ரிகவரி அப்படிங்கிறது மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி இந்த பதிவு மூலமாக மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னால் என்னது, அந்த அமினோ அமிசிஸை பற்றியும் அண்ட் நமக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்படி அது பில்ட் ஆகுது அண்ட் ரொம்ப முக்கியமாக ரெஸ்ட் அண்ட் ரிகவரியை பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இன்னொரு பதிவில் அது வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.